இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நேற்று சொன்னது போல் ராகு பகவானோட தாந்திரிக ரீதியான பிரீத்திகளை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். இந்த ராகு பகவான்னு சொல்லும் பொழுது நம்ம ஜாதக ரீதியாக வரும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. இவர் ஒரு போகன், ராகு பகவான் வந்து ஒரு போகன். குடிசையில் இருக்கிறவங்களை கூட கோடீஸ்வரனாக்கக்கூடிய தன்மையும், ஆனால் இவர் வந்து முழு அசுபர். அதே போல் ஒரு கோடி கணக்கில் புரண்டுட்டு இருந்தவங்களையும் கீழே இறக்கி கொண்டு வரக்கூடிய சக்தி ராகு பகவானுக்கு உண்டு. சூரியனையே மறைக்கக்கூடிய சக்தி ராகுவுக்கு உண்டு. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, சரிங்களா? இருந்தாலும் இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, 100 பேர் இருந்தால் ஒருத்தருக்கு கொடுப்பார், மிச்சம் 99 பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து தான் கொஞ்சோண்டு கொடுப்பார். அப்போது இந்த பிரீத்தி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து அப்படியே கிரகங்களையே மாற்றிடும், கிரகங்களையே நிறுத்திடும் அப்படின்லாம் நான் சொல்லலை. இது வந்து என்ன பண்ணுன்னா, இது ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். என்ன இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா, இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது வேகமாக உங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் உங்களுக்கு கம்மியான பாதிப்புகளை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், எப்பயுமே நான் சொல்கிறது தான், ஜாதகத்தை முதல்ல பார்த்து ராகு எந்த பொசிஷனில் இருக்கார், அவர் நமக்கு எந்த சாரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அதுக்கும் நம்ம சில வழிபாடுகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாந்திரிக ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணும் பொழுது 80%-90% பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு மேலே இருக்க நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போது இந்த ராகுவுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்ன? எலுமிச்சம்பழம் வேணும். எத்தனை எலுமிச்சம்பழம் வேணும்? 6 எலுமிச்சம்பழம் வேணும். இதை தவிர்த்து உங்களுக்கு தேவையானது விளக்கெண்ணெய் தேவை, விளக்கெண்ணெய் தேவை, அருகம்புல் தேவை, சுடுதண்ணி தேவை, அதுக்கப்புறம் முள்ளம்பன்றியோட முள் தேவை, சரிங்களா? இதை தவிர்த்து எட்டி குச்சி தேவை, சரிங்களா? முதல்ல இதை என்ன பண்ணலாம், எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து 6 எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் வந்து 3 எலுமிச்சம்பழத்தை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கிட்ட வச்சுருங்க. மிச்சம் 3 எலுமிச்சம்பழத்தை எடுத்து அருங்க. அறுத்துட்டு அதில் வந்து குங்குமத்தை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு, அப்ளை பண்ணோன்னா சிகப்பு கலர் குங்குமமாக இருக்கணுங்க. அது வந்து டார்க்கிஷாக இருக்கக்கூடாது, அதாவது கிரேயிஷாக இருக்கக்கூடிய குங்குமம், அதாவது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கிற குங்குமம் எடுக்கக்கூடாது, ரத்த கலரில் இருக்கக்கூடிய குங்குமம் எடுத்துக்கணும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து 3/4 கட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து அந்த குங்குமத்தை போடணும். குங்குமத்தை இந்த 3 இதுலேயும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பழைய பிளேட்டோ இல்லை புதுசாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தட்டு, ஒரு பிளாஸ்டிக் தட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, யாருக்கு இந்த ஜாதக ரீதியாக இந்த பாதிப்புகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உக்காத்தி வச்சுட்டு, இவங்க பெரியவங்க யாராவது இருந்தால் பண்ணலாம். இதை வந்து 27 தடவை தலையை சுற்றி அவங்கள சுற்றிட்டு அவங்க கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த பர்சன், அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் வந்து என்ன பண்ணணும்னா, சுவாமிக்கு முன்னாடி வடக்கு நோக்கி, சுவாமியை பார்த்துருந்தாலும் சரி சுவாமியை பார்க்காம இருந்தாலும் சரி, பட் அந்த சுவாமி பூஜை பக்கத்தில் இருந்து வடக்கு நோக்கி உக்காந்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை முதல்ல புழியணும். இந்த புழியும்போது யாரை நினைக்கணும் அப்படின்னா, துர்காதேவியை நினைக்கணும். துர்காதேவியோட மந்திரங்கள், நவதுர்கையோட மந்திரங்கள் இன்டர்நெட்டில் கிடைக்கும். இன்கேஸ் அதை பற்றி நீங்கள் நவதுர்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி நவதுர்கையோட மந்திரங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் க்ளூ கொடுப்பேன், அதை நீங்கள் தேடி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு நல்ல மந்திரம், சரியா? இதில் ஏன்னா அப்போ தான் அது சூட்சமமான மந்திரம்ங்க, அது இன்டர்நெட்லேயும் இருக்குது. அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணி இல்லை அப்படின்னா, ஓம் துர்கா தேவியே நம அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடணும். அந்த அது வந்து ரத்த கலரில் வரும், அதை புழிஞ்சிட்டு 3 எலுமிச்சம்பழம் இருக்குது, இந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு அதை தனியாக ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுருங்க. இப்போ அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்ன, இந்த அருகம்புல் இருக்குது, இந்த அருகம்புல்லை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, மிக்சியில் போட்டு அதை அரைச்சிங்கன்னா விழுது மாதிரி வந்து அது ஒரு ஜூஸ் மாதிரி வரும். அதில் கொஞ்சம் வெந்நீர் விட்டு கரைங்க. கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் பொடி அதை நீங்கள் கலந்துட்டு, நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, அதை ஒரு புது டம்ளர், நம்ம எப்படி கேது பகவானுக்கு பண்ணும்போது புது டம்ளர் வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதே டம்ளரில் இதை வந்து நீங்கள் விடணும். விட்டுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டியது, ராகு பகவானே நீ தான் என்னை போக வாழ்க்கையில் என்னை வாழ வைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதை குடிச்சிடணும். மெதுவாக சிப் பண்ணி குடிக்கணும், எச்சப் பண்ணி குடிக்கணும். இதை குடிச்சிட்டு இது எந்த நேரத்தில் பண்ணணும், சனிக்கிழமை காலையில் 6-7 இல்லை நைட்டு 8-9, இல்லை நான் ராகு கால நேரத்தில் பண்ணுவேன் அப்படின்னா சனிக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் இதை நீங்கள் செய்யலாம். இந்த சனிக்கிழமை நீங்கள் இதை பண்ணும்போது இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டியது, இந்த அருகம்புல் சாறை குடித்த உடனே இப்போ நீங்கள் அந்த எட்டி குச்சி இருக்குது,
இந்த எட்டி குச்சியோட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை வேப்ப எண்ணெயை விடுங்க. வேப்ப எண்ணெயை விட்டு இழுப்பு சட்டி அதுக்காக நம்ம வச்சுருக்கோம்ல, முன்னாடி நம்ம ரெகுலராக சொல்லும் போது இது பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த இழுப்பு சட்டி, ஒரு பழைய இழுப்பு சட்டியை எடுத்து, யூஸ் பண்ணாத இழுப்பு சட்டியாக இருக்கட்டும் இல்லை புது இழுப்பு சட்டி, இதுக்கு வாங்கிட்டு ஒரு சின்ன இழுப்பு சட்டியாக ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த வேப்ப எண்ணெயை விட்டு இந்த எட்டி குச்சியை வச்சு இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த முள்ளையும் போட்டுறணும். இந்த கேதுக்கு பண்ணும்போது நம்ம தனியாக சொருகணும், பட் வந்து இதில் நீங்கள் பண்ணும்போது அந்த முள்ளை அந்த கொதி நிலையில் இருக்கும்போது அந்த முள்ளை இதில் போட்டுறணும். போட்டுட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே எடுக்கிறீங்க. அந்த சூடாக இருக்கும், அந்த சூடான எண்ணெயை வந்து ஏதோ ஒரு கரண்டியை வச்சு எடுத்து கருப்பு கலர் துணி, அந்த கருப்பு கலர் ஜாக்கெட் பிட் துணியை எடுத்து அதில் வந்து இதை போட்டுருங்க. அந்த முள் ப்ளஸ் எட்டி குச்சி ப்ளஸ் அதில் வந்து என்ன இருக்கும், பேலன்ஸ் எண்ணெய் இருக்கும். அந்த வேப்ப எண்ணெயை எடுத்து எப்பயுமே நம்ம அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி அகல் விளக்கு ஏற்றிட்டு வடக்கு நோக்கி அந்த அகல் விளக்கை ஏற்றலாம், ஏற்றிடுங்க. இந்த வடக்கு நோக்கி ஏற்றினோன்னா இப்போ நம்ம கையில் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்குங்க, நம்ம விளக்கு எண்ணெய் இருக்கும். இந்த விளக்கு எண்ணெயை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் பாதத்தில் கட்ட விரலில் ரெண்டு விரலில் இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நார்மலான விளக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு பாதத்தில் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் உங்கள் முட்டி, அதாவது கணுக்காலில் இருக்கிற முட்டியில் வந்து ரெண்டு சொட்டு எடுத்து அதில் அப்ளை பண்ணுங்கள். முட்டிக்காலில் எடுத்து தேயுங்க. அதுக்கப்புறமா உங்கள் தொப்புளில் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுடைய தொண்டை குழியில் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டியது யாரை நினைக்கணும்னா, பத்ரகாளியை நினைங்க. ஓம் பத்ரகாளி தேவியே நம, அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு இதை வச்சுட்டு இப்போ நீங்கள் நினைக்க வேண்டியது என்னென்னா, ஓம் பத்ரகாளி தேவியே நம, ஓம் பத்ரகாளி தேவியே நம அப்படின்னு நீங்கள் செய்யணும், வழிபடணும். இதை வழிபட்டுட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயை கொதிக்க வைங்க. அந்த ஒரு இதில் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அந்த எண்ணெயை குடிச்சிருங்க. அதாவது குடிச்சிடணும். குடிச்சிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கலவை, இந்த மாதிரி இந்த திங்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த திங்ஸை எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது உங்கள் வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஓடுற தண்ணியிலையோ இல்லை அப்படின்னா காடுகள் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஏதாவது காடுகள் வனங்கள் இந்த மாதிரி இடங்கள் எங்கேயாவது இருக்காது, 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இதுக்கெல்லாம் அசரக்கூடாது. அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துல இதை நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டு வந்த கையோட வீட்டுக்கு வரும்போது கால் கையை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். கால் கையை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் உடனே செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, வீட்டில் வந்து நெய் ஏற்றி விளக்கு ஏற்றுங்க. நெய் மட்டும் ஏற்றி, பசு நெய்யாக இருக்கணும், அந்த பசு நெய்யை ஏற்றி விளக்கு ஏற்றுங்க. இப்போ இதை விடாமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாமல் 12 நாள் செய்யுங்க. இதுக்கு இடையில் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு ஏதாவது மாதவிடாய் பிரச்சனையோ இந்த மாதிரி, அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய ஏதாவது இருந்ததுன்னா இதை இடையில நிறுத்திடலாம். அப்போது அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத அப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம், விட்ட நாள்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த நெய் தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் மனசார துர்கா சப்தசதியோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் துர்கா மந்திரங்களோ நீங்கள் வடக்கு நோக்கி பண்ணணும், சரிங்களா. இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் ஆகும். இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் நான் உங்களுக்கு சஜஷன்ஸாக கொடுக்குற விஷயங்களை வந்து இதையும் செஞ்சுட்டு ஜாதகத்தையும் நீங்கள் எங்கள்கிட்ட கணிச்சிங்கன்னா, இன்னும் நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்களும் ஜாதக ரீதியாக என்ன பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு கற்றுத்தரும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கோயில் ரீதியாக நீங்கள் செய்யணும் அப்படின்னும் ஆசைப்படுமோ, ஏன் அதை ராகுவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ராகு ஒருத்தருக்கு நினச்சிட்டாருன்னா அவர் கொடுக்கறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டெக்னாலஜி, அதே போல் ஃபோன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ராகுவோட காரகத்துவங்க. அப்போது கண்டிப்பாக சொல்கிறேன், ராகுவை பற்றி தப்பாக சொல்லி சில பேர் ஜோதிடர்களாக இருக்கட்டும், சில பேராக இருக்கட்டும், ஒரு தப்பான இது ப்ரொபகண்டா பண்ணி அதை வச்சு சில பயமுறுத்தி இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் விட பரிகாரங்கள்லாம் விட வழிபாடுகள் தான் உங்கள் நீங்கள் சுவாமிகிட்ட டிவோஷனாக நீங்கள் பண்ணும் பொழுது தான் மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும். அப்போது அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோயிலை சூஸ் பண்ணணும்னா, என் தாய் பட்டீஸ்வரம் துர்கை அம்மனை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கும்போது அந்த பட்டீஸ்வரமுக்கு போயிட்டு வாங்க. பட்டீஸ்வரம் கோயிலுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிஜமாக சொல்கிறேன், அந்த ராகு வந்து உங்களுக்கு கெடுபலன் கொடுக்காமல் மிகப்பெரிய நற்பலன்களை கொடுப்பார் என்பது யதார்த்த உண்மை. அப்போ அந்த ராகுவுக்கு அந்த இதுக்கு நீங்கள் போய் பட்டீஸ்வரம் துர்கையம்மனை போய் காலில் சரணாகதி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் யாரை மறந்தாலும் சரி,
பட்டீஸ்வரம் துர்கை அம்மனை மறக்காதீங்க, அந்த சுவாமி வழிபாடுகளை மறக்காதீங்க, அந்த அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அழகு பாருங்கள். பண்ண பண்ண உச்சத்தில் உட்காத்தி வச்சுருவா என் தாய் துர்கை அம்மன். நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சனீஸ்வர பகவானை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன எளிமையான தாந்திரிக வழிபாடுகள் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி அன்பர்களே.